ஃபேண்டஸி, ஹாரர், ஹிஸ்டாரிக்கல், டிடெக்டிவ் இந்த ஜானரில் புக் எழுதுறது ஒரு கைண்டுனா, சாதாரண மனுஷங்களோட சாதாரண லைஃபு, டெய்லி ஸ்ட்ரகிள்ஸு, லவ், ஹாப்பினஸ், லஸ்ட், கோபம், துரோகம் இப்படி இயல்பான விஷயங்களை ஸ்டோரியாக எழுதுறது ரொம்பவே கஷ்டங்க. ஏன்னா இயல்புனா என்றைக்குமே அதில் யதார்த்தம் இருக்கணும். கதாசிரியர்களுக்குனே உண்டான அந்த வைல்ட் இமேஜினேஷன்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்திட்டு நிதர்சனங்கள் எழுதுகிற ஒருத்தவங்களுக்கு தான் இந்த சாதாரண ஸ்டோரிஸ் வருங்க. அப்படி ஒரு ஸ்டோரி தாங்க இந்த புதை மணல். இந்த புதை மணல்ன்ற நாவலை லக்ஷ்மி அப்படின்ற நாவலிஸ்ட் தான் எழுதியிருக்காங்க. அவங்களோட இயற்பெயர் வந்து திரிபுரசுந்தரி. அவங்க எக்கச்சக்க நாவல்ஸ் எழுதியிருக்காங்க. இருவர் உள்ளம், காஞ்சனா அப்படின்னு தமிழ் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து இவங்களோட ஸ்டோரி பேஸ் பண்ணிலாம் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த நாவலுக்குள்ள நம்ம போகலாம். மிடில் கிளாஸ் ஃபேமிலி, மந்த் எண்டு வரவே கூடாது அப்படின்னு வேண்டிக்கிற ஆயிரக்கணக்கான ஒர்க்கிங் யங்ஸ்டர்ஸில் ஒருத்தர் நம்ம டாக்டர் சந்திரசேகரன். 27 வயசு, நார்மல் லுக்கிங் பர்சன், ஒரு குடும்பத்தை தாங்கக்கூடிய ஆண் மகன். ஏன்னா மந்த் எண்டு நெருங்க நெருங்க அவங்க அம்மா கனகம் காசு கேட்டு அவங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சந்திரசேகரன் ஒரு சர்ஜன், பெரிய ஹாஸ்பிட்டலில் வேலை, பட் ஸ்டில் கம்மி சேலரி தாங்க. இவரோட அப்பா ஒரு பெரிய சோம்பேறி, ஸோ ஹீஸ் ஆஃப் நோ யூஸ். ரெண்டு தங்கச்சிங்களில் ஒரு தங்கச்சியை அவரோட அண்ணா மித்ரன் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. இன்னொரு தங்கச்சியை இவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சு கரையேற்றினார். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்குமே இவர் மேலே இருக்க சொம பாரம் இதெல்லாம் எவ்வளோ அப்படின்னு. இப்படி கல்யாணம் பண்ணி போனாலும் இந்த ரெண்டு தங்கச்சிங்களும் ஆனா ஊனா ஆடி சேரு, பொங்கல் சேரு அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சந்திரசேகரன் கிட்ட அடிக்கடி அவங்க வீட்டில் பணம் கேட்கறதும் இவர் இந்த சிச்சுவேஷனில் மாற்றிட்டு முழிக்கிறதுமா இவரோட லைஃப் போயிட்டுருக்குதுங்க. அவங்க அண்ணா மித்ரன் கிட்ட கேட்கலாமே அப்படி தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. அவங்க அண்ணாவோட ஃப்ளாஷ்பேக் ரொம்ப பெருசுங்க. இந்த ஃபேமிலி சிச்சுவேஷன்லாம் தாங்க முடியாமல் அவர் ஒரு டெசிஷன் எடுத்து வேற ஒரு ஊரில் தனியாக தங்கிட்டுருக்காருங்க. இதெல்லாம் போயிட்டுருக்கும்போது நம்ம சந்திரன் லைஃப்பில் ரஞ்சித்தான ஒரு கேரக்டர் வராங்க. அவங்க யாருன்னா நம்ம சந்திரசேகரன் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற டியூட்டி டாக்டர். பொண்ணு டாக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, லவ் தான். வீட்டில் இம்சை அனுபவிச்சுட்டு இருந்த நம்ம டாக்டருக்கு ஒரு ஸ்வீட் ட்ராக் அமைஞ்சுது. இப்போது மித்ரன் கேரக்டர் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் காமிச்சிட்ருக்கும்போது அந்த மித்ரன் கேரக்டரும் அங்கே பாம்பேயில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அங்கே அவர் லவ் பண்ணுறது தெரியாமல் இங்கே அவருக்கு அவங்க அப்பா நிறைய வரதட்சணை கேட்டு பொண்ணு பார்த்து கல்யாணம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அதாவது அந்த பர்டிகுலர் இந்த ஸ்டோரி இருக்கிற பர்டிகுலர் டைமில் பார்த்தா வரதட்சணை அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருந்த காலகட்டங்கள். இப்போ இருக்கா என்ன அதெல்லாம் செகண்டரி. இவங்க அம்மா கனகமும் அப்பா ராமேஸ்வரனும் என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம பசங்களை படிக்க வச்ச அந்த காசை வந்துட்டு இவங்கக்கிட்ட நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணி பணக்கார வீட்டு பொண்ணாக தேடிட்டுருக்காங்க. பட் அங்கே அண்ணா லவ் பண்ணிகிட்ருக்காரு, இங்கே தம்பி லவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவங்க அப்பா அம்மா நினச்ச மாதிரி இவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சா, இவங்க ரெண்டு பேரும் வரதட்சணை காசுக்கு விற்கப்படுறாங்களா இல்லையா, இல்லை இவங்க லவ் பண்ண பொண்ணையே இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இப்படின்றது அடுத்தடுத்த ட்ராக்ல வந்துட்டே இருக்குதுங்க. ஸோ ஃபைனலாக சந்திரன் இந்த ஃபேமிலின்ற புதைமணல்லிருந்து மீண்டாரா, அவங்க அப்பா அம்மா சிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் இவரை புரிஞ்சுக்கிட்டாங்களா இப்படின்ற கிளைமேக்ஸ் தாங்க அந்த ஸ்டோரியில் வருது. இந்த நாவலுக்கு என்னோட ரேட்டிங்னா நான் 4 stars கொடுப்பேன். ஏன்னா இந்த நாவலில் இருக்க ஒரு ப்ளஸ் என்னென்னா இந்த ஸ்டோரியில் இருக்கிற சின்ன சின்ன டீட்டெயிலிங் தாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட பிரேக்ஃபஸ்ட்லேருந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங் வரைக்கும் எல்லாத்தையுமே ரைட்டிங்கே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேரக்டர் ரைட்டிங் கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தா இப்போது கனகம், அப்புறம் அவங்க சிஸ்டர்ஸ் திவ்யா வித்யா, அப்புறம் வந்துட்டு அவங்க அண்ணா மித்ரன், அவர் லவ் பண்ணுற பொண்ணு சந்திரசேகரன், அவங்க லவ் பண்ணுற பொண்ணு, இப்படி எல்லா கேரக்டர்ஸுமே வந்துட்டு மனசில் பதியிற மாதிரி இருக்குது. எல்லா கேரக்டர்ஸ்க்கும் வந்துட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் ரோல் இருக்கிற மாதிரி இந்த நாவல் எழுதியிருக்காங்க. சும்மா ஒரு இடத்துக்கு வரணுமே அப்படின்றதுக்காக வந்துட்டு அந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் அந்த கேரக்டருக்குன்னு ஒரு வேலை அங்கே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இவங்க குழந்திருக்காங்க. பொதுவாகவே நம்ம வாழ்க்கையிலேயே எடுத்துக்கோங்களேன், நம்ம லைஃப்பை சுற்றியே நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தாங்க இந்த புக்கும் இருக்குது. ரொம்ப யதார்த்தமான கேரக்டர் ரைட்டிங், நம்ம கற்பனை பண்ணிக்க முடியாத ஒரு ஹீரோயிக் கேரக்டரு, ஒரு காமிக் கேரக்டர்ஸ் இப்படிலாம் இல்லாமல் சாதாரணமாக நம்ம கூட இருக்க நம்ம சித்தி சித்தப்பா அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி இருக்க கேரக்டர்ஸ் நிறையா இருக்குது, ரொம்ப இயல்பாக பொருத்திக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இன்னொரு ப்ளஸ். நெக்ஸ்ட்டு, யதார்த்தவங்க ஓவர் சென்டிமெண்ட், ஓவர் எக்ஸாஜரேஷன்ஸ் இந்த மாதிரி டிவியில் வர நாடகம் மாதிரி இல்லாமல் நம்மளோட லைஃப்பில் நமக்கு டெய்லி நடக்கிற விஷயங்களை நேரில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த புக்கு.
ஓகே, இந்த புக்கோட பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே யதார்த்தம் தாங்க. ஏன்னா ரொம்ப இயல்பு காட்டும்போது அந்த புக்கில் இருக்க சுவாரஸ்யம் பயங்கரமாக குறைஞ்சிரும். ஏன்னா நம்மளோட இயல்பு லைஃபே போர் அடிக்குதுன்னு சொல்லி தான் புக்கு படிக்க போகிறோம். ஸோ புக்கிலையும் அதே இயல்பு அதே யதார்த்தம் இப்படி இருக்கும்போது கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைஞ்சிருது. காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம பார்க்கறது தானே டெய்லி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு நல்ல புக்கு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு அப்படின்னா அந்த புக்கை படிச்சுட்டு இருக்க ஒரு 4-5 பேஜஸ்லேயே நம்மளை பிடிச்சி உட்கார வச்சிடும். இந்த புக்கு இனிமேல் என்ன நடக்குமோ, இதுக்கடுத்து என்ன நடக்குமோ, அப்படி இந்த புக்கில் வந்துட்டு எந்த ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டர்ஸுமே இனிஷியலாக வரதே இல்லைங்க. ஒரு 40-50 பேஜஸ் வரைக்கும் வந்தால் கூட என்னடா இந்த புக்கு இப்படியே போகுது, பெருசாக ஒன்றும் ட்விஸ்ட் இல்லையே, பெருசாக இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் புக்கு போக போக நல்ல ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டர்ஸ் கொடுத்தாலும் இது ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். லக்ஷ்மி நாவல்ஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் இந்த புக்கு இருக்கான்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆஃப்லைனில் உங்களுக்கு இந்த புக்கு கிடைச்சாலும் நீங்கள் அந்த புக்கை ரீட் பண்ணி உங்களோட ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸை வந்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். லெட்ஸ் டிஸ்கஸ். இந்த மாதிரி வேற என்ன புக்கெலாம் நான் படித்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணுன்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். புக் ரீட் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி நிறையா ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.